ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே 8 சரியா? இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து மஷ்ரூம் சுக்கா தோசை. மஷ்ரூம் சுக்கா தோசை வந்து ஐ திங்க் இது வந்து எங்க அம்மா வந்து இந்த 7 டைப்ஸ் ஆஃப் தோசை பண்ணியிருந்த போது அம்மா வந்து அதுல ஒரு தோசை வந்து மஷ்ரூம் சுக்கா தோசை பண்ணியிருந்தாங்க. அதேதான், அதே சேம் ப்ரொசீஜர் நான் இன்னைக்கு பண்ண போறேன். மஷ்ரூம் சுக்கா வந்து நிறைய தடவை நம்ம சேனல்ல வந்து நிறைய ரிபீட் டெலிகாஸ்ட் மாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் அகேன் இன்னைக்கு வந்து மஷ்ரூம் சுக்கா தோசை பண்ண போறோன்றதுனால அது எப்படி செய்யறதுங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் சுக்கா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை தோசையில வந்து இது ஊத்தப்பம் மாதிரி போட்டு அது மேலே வச்சு நம்ம சாப்பிட போறோம். கிட்டத்தட்ட கறி தோசை மாதிரி சாப்பிட போறோம். ஸோ எஸ், நம்ம வாங்க முதல்ல ரெசிபி பார்த்துருவோம். ஓகே, இங்கே ஒரு பேன்ல நான் எண்ணெய் போட்டு வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா சீரகம் போட்டுக்கலாம். சரியா, சீரகம் போட்டுட்டு அதோட சேர்த்து கொஞ்சோண்டு இது ரெட் சில்லி ஃபிளேக்ஸ். சரியா, இதையும் போட்டுட்டு இது கொஞ்சம் அது பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் அடுத்து வெங்காயம் எல்லாம் போடலாம். இப்போ இது இதாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இதில் வந்து கொஞ்சமாக நான் பூண்டு போடுறேன். பூண்டு வந்து ஒரு 3 சின்ன சைஸ் பூண்டு, அதையும் போட்டுக்கிறேன். இதையும் வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ இதில் வந்து இந்த மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மஷ்ரூமையும் இதில் நான் போட்டுடுறேன். இது இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இது அதனுடைய தண்ணி விட்டு வரும்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம பவுடர்லாம் போடணும். இப்போவே பவுடர்லாம் போட வேண்டாம். இப்போ இது நல்லா அந்த தண்ணி இதாகி, தண்ணி இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒன்றும் விடலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மஷ்ரூம். இன்றைக்கி தண்ணி ரொம்ப விடலை. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன், அதே மாதிரி சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் எனக்கு அந்த கலருக்காக. சரியா, ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு இதையும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கிறேன். இன்னும் நான் உப்பு போடலை, உப்பு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் போட்டுடுறேன். ஓகே, இது வந்து இப்போ நான் இந்த மசாலாலாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் இதில் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சரியா, சூப்பராக மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு நான் கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. இப்போ மஷ்ரூம் சுக்கா தோசைக்கு மஷ்ரூம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ மஷ்ரூம் தோசைக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் இந்த ஊத்தப்பம் மாதிரி போட்டு கறி தோசை மாதிரி போட போகிறேன். ஸோ அதனால் இவ்வளவு தான், இதுக்கு மேலே நான் விரிக்கலை. இதோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதையும் அப்படி அப்படி மலைச்சோரல் போல தெரிப்போம். இப்போ இதுக்கு எண்ணெய் போடணும். இது வந்து இப்போ நம்ம சூப்பர் இது நல்லா இப்போ திருப்பி போட்டு 1 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆயிருக்கு. இதை நம்ம இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல. இதே மாதிரி நான் இன்னொரு தோசை போட்டுடுறேன். ஸோ மஷ்ரூம் சுக்கா தோசை ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி இது இருந்தாலே போதும். ஏன்னா மஷ்ரூம் சுக்காவே நல்ல மசாலா இது டேஸ்ட்டோடு இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு இது காம்பினேஷன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மஷ்ரூம் சுக்கா தோசை பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? சூப்பராக இருந்தது. நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். இந்த 2 தோசை போட்டேன் பார்த்தீங்களா, அந்த 2 தோசையை 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். அப்படி அப்படி ஏன்னா அது வந்து நல்லா ஊத்தப்பம் மாதிரி இருந்ததுனால நல்லா நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா கரெக்ட் ஸ்பைஸோட இருந்தது. ஸோ இன்றைக்கி உண்டான ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் சுக்கா தோசை. மஷ்ரூம் சுக்கா தோசை வந்து ஆல்ரெடி அம்மாவுமே செஞ்சு காட்டியிருக்காங்க உங்களுக்கு. அம்மா சுட்ட தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். இது வந்து இந்த வீடியோவுக்கு எண்டில் நான் உங்களுக்கு போட்டுடுறேன். அந்த இதில் வந்து இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து 7 டைப் ஆஃப் தோசை பண்ணோம் அந்த வீடியோவில்.
சூப்பராக இருந்துச்சு. அது வீட்டில் அம்மா வீட்டில் வச்சு பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த இது அந்த இதில் எப்படி அம்மா பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். சரியா, எல்லாமே குட்டி குட்டி தோசையாக பண்ணியிருந்தேன். ஸோ எஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டே 8 நமக்கு முடிஞ்சிருச்சு. இனி நாளைக்கு என்ன ரெசிபி, என்ன நாளைக்கு என்ன தோசை வரப்போகுதுங்கிறது நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு ஃபீடில் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, நான் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன். பாய், நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.